How much is it? 1,800. Huh? Go. Go. Go, 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 go. Can I do anything? I'm not eating there. வணக்கம், நான் இதரன். இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பெல்ஜியத்தை சேர்ந்த யூடியூபர் இலங்கைக்கு வந்து அவருக்கான உளுந்து வடை 800 ரூபாய் என்று சொல்லி ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம போட்டிருந்தோம். இதுக்கான தகுந்த தண்டனை வந்து கொடுக்கப்படணும் என்று சொல்லியெல்லாம் நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதே போன்ற ஒரு சம்பவம் வந்து கொழும்பு புதுக்கடை அல்லது அழுக்கடை என்று சொல்லுவோம். இந்த இடத்துல அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு நபர், இவர் வந்து ஒரு சுற்றுலா பிரயாணி, இந்த புதுக்கடையில் இருக்கிற ஒரு கொத்துரொட்டி கடையில வந்து இவருக்கான அந்த கொத்துரொட்டி இடியப்ப கொத்துரொட்டி இதுல வந்து மீனை வந்து அட் பண்ணி தரத்துக்கு இவ்வளவு ஒன்று அவர் கேட்கும் போது அந்த கடை உரிமையாளர் வந்து 1,900 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை கேட்ட இந்த சுற்றுலா பிரயாணி மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையில கொத்துரொட்டி போடுகின்ற அவர்கிட்ட வந்து பைசா கேட்கிறாரு. ஸோ இதை கேட்கும் போது கோபமடைந்த அந்த கடைக்கார உரிமையாளர் வந்து அந்த இடத்துல இருந்து இவர் வந்து போகணும்னு சொல்லி விரட்டி அடிக்கிற அந்த சம்பவம் ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தது. இதை வந்து தன்னுடைய சோசியல் மீடியாவான யூடியூப்ல அவர் வந்து பகிர்ந்திருந்தாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சுகமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னு சொன்னால், இலங்கையை நாடி இலங்கையை சுற்றி பார்க்க வந்த ஒரு சுற்றுலா பிரயாணி வந்து மோசமான முறையில வந்து அவமரியாதைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவமாக இது இருந்தது. ஸோ இதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்குமாண்டு நம்ம எதிர்பார்த்த டைம்ல இதுக்கான தண்டனை வந்து கொழும்பு நீதிமன்றத்துல வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கடை உரிமையாளருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலையும் 10,00,000 ரூபாய் சரீர பிணையிலையும் நேற்று இவர் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான ஒரு தண்டனையை கொழும்பு நீதிமன்றம் நேற்று வழங்கியிருக்குது. ஸோ இதனால இலங்கைக்கு வர சுற்றுலா பிரயாணிகள் இனி அச்சமின்றி இலங்கைக்கு எந்த இடத்துலையுமே போய் வரலாம். ஸோ இது வந்து இலங்கையை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பிரயாணிகள் மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருக்குது. எதனால் கேட்டீங்கன்னு சொன்னால், போலியான முறையில் அதிகப்படியான விலையில இனி உணவகங்களில் உரிமையாளர்கள் வந்து விலை அதிகமாக விற்க முடியாது என்ற விஷயம் வந்து இலங்கை மக்களுக்கும் கிடைச்சிருக்கு. சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சரான டயானா கமகே அவரும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்படியான இலங்கை நாடி வருகின்ற சுற்றுலா பிரயாணிகள் வந்து இப்படியான அசௌகரியங்களுக்கு அல்லது இப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டால் அவங்களுக்கான அதை அந்த பிரச்சனையை வந்து உருவாக்குறவங்களுக்கான தண்டனை வந்து கொடுக்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இலங்கைக்கு வந்து அதிகமான வருமானத்தை கொண்டு வர ஒரு முதலீடாக இந்த சுற்றுலாத்துறை விலகி கொண்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த டைம்ல இப்படியான சுற்றுலா பிரயாணிகள் வந்து மோசமான நிலைமைகளுக்கு உள்ளாகிறதுனால இலங்கையை நோக்கி வர சுற்றுலா பிரயாணிகள் வந்து குறைவடைவாங்க. ஸோ இலங்கைக்கான இந்த வெளிநாட்டுல இருந்து வர பணமும் வந்து இல்லாம போகும். இலங்கையில இருக்கிற இந்த உணவு முறை, மக்கள் வந்து இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியான முறையில வரவேற்கிற இப்படியான விஷயங்கள் மட்டும் இல்லாம வைத்தியத்துறை என்றிருந்து இந்த விஷயங்களுக்காகவே இலங்கைக்கான ஏகப்பட்ட சுற்றுலா பிரயாணிகள் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது நிறைய சுற்றுலா பிரயாணிகள் இலங்கைக்கு வரதை நிறுத்தி விடுவாங்க. இதனால இலங்கைக்கான வருமானம் வந்து இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியான தவறுகளை இழக்கின்ற நபர்களுக்கான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கொடுக்கப்படும். ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இப்படியான நடவடிக்கை எடுக்கும் போது ஏகப்பட்ட சுற்றுலா பிரயாணிகள் பிரச்சனை இல்லாம அவங்க வந்து சுதந்திரமாக இலங்கையை சுற்றி பார்க்க முடியும். ஸோ இலங்கைக்கு இன்னும் ஏகப்பட்ட சுற்றுலா பிரயாணிகள் வரணுங்கிறதா நம்மளோட ஆசை. ஸோ அதனால இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ தவறான முறையில் யாருமே இலங்கையை நோக்கி வருகின்ற சுற்றுலா பிரயாணிகள்கிட்ட நடந்துக்காதீங்க. ஸோ அது வந்து நம்மளோட நாட்டுக்கும் ஒரு முறைகேடான விஷயமாக போயிடும். ஸோ இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்ல இதரன், பை.